வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஸோ லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் ஃபெப்ரவரி மாத ராசி பலன் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். அதுக்கு மாதிரி ரெண்டு விஷயம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஒன்று, லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு ஒரு சேனலுடைய லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், ஆட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன காரணம்னா, டெய்லி ராசி பலனை தொடர்ந்து எங்கிட்ட வந்து நிறைய பேர் டெய்லி ராசி பலன் சொல்லுங்கள், டெய்லி பஞ்சாங்க பலனும் ராசி பலனும் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்காக தனியாக ஒரு சேனலில் லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிற சேனலில் அதை டெய்லி ராசி பலனாக பண்ணுறோம். அது இல்லாமல் அதர் ப்ரோக்ராம்ஸும் வரப்போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் ஒன் மோர் திங், தெலுங்கு லாங்குவேஜில் ஹாரோஸ்கோப் சொன்னால் நல்லாயிருக்கும்னு கேட்டதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், லைஃப் ஹாரோஸ்கோப்பில் என்ன ப்ரிடிக்ஷனை கொடுக்குறோமோ அதை தெலுங்கில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி லைஃப் ஹாரோஸ்கோப் தெலுங்கு அப்படிங்கிற சேனலும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயும் இந்த ப்ரோக்ராம்ஸ், அதாவது மாத பலன், ராசி பலன், டெய்லி ராசி பலன், ப்ளஸ் வருஷ பலன், டிரான்சிட் ப்ரிடிக்ஷன் எல்லாமே அதில் அப்லோட் ஆகிருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் அதுக்குள்ள லிங்க்கும் இருக்குது. இந்த ரெண்டு விஷயம் நான் உங்களோட மன மகிழ்ச்சியோட சந்தோஷமாக ஷேர் பண்ணுறேன். உங்களுடைய சப்போர்ட்டோட லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இப்போது ஃபெப்ரவரி மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்ப்போம். கடகராசி. ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த ஃபெப்ரவரி மாதம் 2022 எடுத்தோம்னா, சந்திரன், இந்த சந்திரன் வந்து மந்தோட ஃபஸ்ட்டு டே, ஃபஸ்ட் ஆஃப் ஃபெப்ரவரியில் மகரம்லேருந்து அவருடைய பார்வையை பதிப்பார். ஆல்ரெடி குரு வந்து உங்களுக்கு 8th ஹவுஸில், சந்திரன் குரு காம்பினேஷன் இருக்கு இல்லையா, செகண்ட் ஆஃப் ஃபெப்ரவரி அண்ட் 3rd ஆஃப் ஃபெப்ரவரியில் சந்திரன் குரு ஒன்றா 8th இடத்தில் தான் சந்திக்கும். ஸோ மந்தோட பிகினிங்கே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் நீங்கள் பிளான் பண்ணி ஒரு ஒரு விஷயத்தையும் முடிவெடுக்கணுமே தவிர, எடுத்தோடனே இந்த ஃபெப்ரவரி மாதத்தை தீர்க்கமாக இருந்துடும் நம்ப முடியாது. ஏன்னா செகண்ட் அண்ட் 3rd ஆஃப் ஃபெப்ரவரியில் உங்களுக்கு சந்திரன் குரு சந்தித்தாலும் 8th இடத்தில் இருக்குது, கொஞ்சம் அதை பார்த்துங்க. அது சந்திராஷ்டமம்னு நம்ம சொல்கிறோம். இப்போது கடக லக்னம் கடகராசியாக இருந்தாலும் 3 கிரகங்களுடைய பார்வை வந்து பலம் கொடுக்குது. எப்படின்னா, சனி ஒரு பக்கம், சூரியன் ஒரு பக்கம், புதன், இதில் எதெல்லாம் ப்ளஸில் எடுத்துக்கலாம். சூரியனுடைய பார்வை உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. சூரியன் வந்து உங்களுக்கு தனாதிபதி, ஃபேமிலி லைஃப்குண்டான ஒரு பிளானட்டாக இருக்கிறதுனால இந்த சூரியனுடைய பார்வை வந்து உங்களுக்கு கமிட்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுத்துரும். அப்படின்னா இன்கம் சைடில் ஒரு ஃப்ரீ ஃப்ளோ இருக்குது. ஆனால் குரு 8, எவ்வளோ வருமானம் வந்தாலும் செலவை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு உங்களுக்கு விரயம் ஆகிட்டே இருக்கும். செலவு பண்ணுற நேரம் தான். அதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று, குரு 8th இடத்தில் இருக்குது, இன்னொன்று வந்து சுக்ரன் உங்களுக்கு 6th இடத்துல செவ்வாயோட கன்ஜெக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு சுபர்களும் வந்து 6, 8th இடத்துல இருக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்லலாம்னா, கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஃபெப்ரவரி மாதத்தில் செலவுகள் செய்கிற மாதமாக நீங்கள் பிரிச்சுக்குங்க. கையில் இருக்கிற பணமும் செலவாகும், வர இன்கமும் உங்களுக்கு வந்து செலவழிக்கும், இல்லை லோன் வாங்கி செலவழிக்கிற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கும். புத்திசாலிங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி செலவழிக்கக்கூடிய மாதமாக இருக்கும்பொழுது தனக்கு தேவையானதுக்காக செலவழிச்சுப்பாங்க. நம்மளுடைய நீட்ஸ் என்ன, ஸோ விரயத்தில்னால் நம்ம பண்ணுற செலவில் நமக்கு என்ன லாபம், ஒரு வீடுக்காக நீங்கள் செலவு பண்ணுறீங்க அது உங்களுக்கு லாபம் ஆகிடுதா, ஒரு வாகனம் வாங்குறதுக்கு செலவு பண்ணுறீங்க அது ஒரு லாபம் ஆகிடுதா, ஒரு ஆபரணத்துக்காக செலவு பண்ணுறீங்க அது ஒரு லாபம் ஆகிடுது. அப்போது இதில் என்னெல்லாம் பண்ண முடியும்னு நம்ம பார்க்கணும். செவ்வாய் 6th இடத்துல இருக்குது, பேங்க் லோன் மூலிமா ப்ராப்பர்ட்டி வாங்கணும், லேண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபேவரான மந்த் கடகத்தை பொறுத்த வரைக்கும். அதை பாசிட்டிவாக நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். அடுத்தது குரு 8th இடத்துல இருக்குது. ஸோ குரு 8th இடத்துலேருந்து சுக்ரன் 6th இடத்துல இருந்தால் வெஹிக்கிள் இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதம் ஃபேவர் கிடையாது. ஜுவல்ஸில் இருந்து இன்வெஸ்ட் பண்ணுற ஐடியாவில் உள்ளவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது, அதை நீங்கள் வந்து தாராளமாக பிளான் பண்ணிக்கலாம். கரியரை பொறுத்த வரைக்கும் அப்போ இந்த பிளானெட்லாம் 6, 8 சொல்லிட்டீங்க, இப்போ ஒன்றும் பெருசாக தேராதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுடைய கரியர் பிளானட் வந்து செவ்வாய், அவர் 6th ஹவுஸ்லேருந்து அவருடைய பார்வை வந்து 12 அண்ட் 1st ஹவுஸில், அதே மாதிரி உங்களுக்கு 9th ஹவுஸ்லேயும் செவ்வாயுடைய பார்வை இருக்குது. பெருசாக வேலை மாற்றத்துக்கோ இல்லை நல்ல வேலைக்கோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்கோ ஃபெப்ரவரி மந்த்தை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு கிடையாது. இருக்கிற ஜாபை மெயின்டைன் பண்ணிக்கிதே பெட்டர், இருக்கிற ஜாபில் ப்ரொமோஷன் கிடச்சிருமா, க்ரோத் வந்துருமானா, குரு மாறினா தான், இப்போதைக்கு அது இல்லை, கண்ணுக்கு தெரியல. ஸோ கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஃபெப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய எதிர்பார்ப்புகளை வளர்த்து கொள்ள வேண்டாம். கரியர் ரிலேட்டடாக நான் சொல்கிறேன், ஃபேமிலி, கல்யாணம் பண்ணணும், வரன் பார்க்குறோம், மேரேஜ் நடக்குமா, அதாவது நமக்கு வாழ்க்கை நல்லபடியாக போகுமா, அஃபேர்ஸ்லாம் நம்ம லவ் அஃபேர்ஸ் நல்லபடியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால், 6th இடத்துல உள்ள சுக்ரன் தேவையில்லாத எதிர்ப்பு குணங்களை கொடுக்கும், 8th இடத்துல உள்ள குரு சுபமான பலன்களை சேர விடாமல் தடுத்துட்டு இருக்கோம். அப்போது கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஃபெப்ரவரி மாதம் திருமண முயற்சியில் உள்ளவங்க, அது சார்ந்த விஷயங்களில் உள்ளவங்களுக்கு பலன்கள் ரொம்ப சுமாராக இருக்குது, எதிர்பார்ப்பை பெருசாக வளர்த்துக்க வேண்டாம். ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பரவாயில்ல, அப்படி இப்படி ஏதோ தேவையில்லாத விஷயங்களை பேசி தேவையான விஷயங்களையும் பேசி வாழ்க்கை வந்து கொண்டு போயிடும். அப்படி தான் இந்த ஃபெப்ரவரி மாதம் இருக்குது. அதுக்கப்புறம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற யோகம் 7th ஹவுஸில் உங்களுக்கு கன்ஜெக்ஷனில் 1st ஹாஃப் ஆஃப் ஃபெப்ரவரியில் இருக்கும். இது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு, எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு, ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு, ஃப்யூச்சருக்காக பிளான் பண்ணுறவங்களுக்கு ஓகே, பட் டிசிஷன் மேக்கிங் இந்த மந்த்தை எடுத்துடலாமான்னா, குரு பலம் இல்லாத மாதம் மற்றும் சுக்ரன் வந்து 6th இடத்துலையும் செவ்வாயும் இருக்கிறதுனால
ஒரு யோசித்து இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து எடுக்கலாம். அவசர அவசரமாக எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ளவங்க இந்த மாதம் நம்ம பிளான் பண்ணி ஆகணும், ஏதாவது முடிவு எடுத்தாகணும், எக்ஸாம் நம்ம வந்து அப்ளிகேஷன் கொடுத்தாகணுன்ற மாதிரி இருக்கிறவங்க ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் ஃபெப்ரவரியை பயன்படுத்திக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு டு 13th ஆஃப் ஃபெப்ரவரிக்குள்ளே அந்த முடிவு எடுக்கிறது நல்லது. ஹெல்த் ஆஸ்பெக்டில் வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள், சில பேருக்கு கோல்டு அண்ட் காஃபு, சில பேருக்கு உஷ்ணம் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் வருவதற்கு சின்ன சின்ன வாய்ப்பு இருக்குது. பெருசாக பயப்பட வேண்டாம், சரியாயிடும். பட் இருந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத இந்த ஏன்னா 6, 7, 8 எல்லாம் 6ங்கிறது நோய்ஸ்தானம், 8ங்கிறது கண்டம், 7ங்கிறது மாரகம். கிட்டத்தட்ட 6, 7, 8 எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஃபில் ஆனதுனால ஹெல்த் ஆஸ்பெக்டில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டால், எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிட்டால் நான் நல்லதுன்னு சொல்கிறேன். அப்புறம் ஹோம் மேக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பெரிய பிளான்ஸ்லாம் ஃபேமிலிக்காகவோ இல்லை நீங்கள் பண்ண பிளான்லாம் அவங்க ஒத்துழைப்பாங்கலாம் நம்ப முடியாது. ஸோ என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பிளான் நீங்கள் மாற்றிக்கிட்டே போயிடுறது சேஃப் அப்படின்னு நான் சொல்கிறேன். சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மந்தில் ஏதாவது நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு பெட்டர் டூர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ஜாய் பண்ணணும், ப்ளஸ் வந்து சேஃபாக நம்ம வந்து பணத்தை செலவழித்து மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கே தவிர பிஸ்னஸ் சைடில் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கெலாம் இது ஃபேவரான மந்த் கிடையாது, அதை கொஞ்சம் பார்த்துங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்ட காமனான கொஸ்டின் வந்து ஷேர்ஸ்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க கடகத்தில். ஏன்னா குயிக்காக வந்து ஏதாவது பெட்டராகிடணும்னு சொல்லிட்டு, பட் இந்த மந்தில் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க. பணம் நீங்கள் போடுறது, ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுறது நல்லது. இதெல்லாம் நான் உங்களுக்கு அட்வைஸஸாக கொடுக்குறேன். ஸோ ஹெல்த்தை பற்றி சொல்லிட்டேன். கம்ப்ளீட்டாக பார்த்தோம்னா கடகம் இந்த ஃபெப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் மந்த் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கொஞ்சம் பார்த்து நிதானமாக யோசித்து அடி வச்சு தான் ஒவ்வொரு விஷயமா பண்ண முடியும். மெயினாக கரியராக இருக்கட்டும், இல்லை பையங்க ஒரு ஒரு உங்களுக்கு தேவையான பொருள் வாங்குறதா இருக்கட்டும், இல்லைனா உங்களுடைய ஃபேமிலி லைஃப், இல்லை மேரேஜ் லைஃப், இல்லை சைல்டு பர்த், எந்த ஆஸ்பெக்டில் பார்த்தாலுமே ஏதோ இந்த 6, 8 சேர்ந்து உங்களுக்கு தடங்களை கொடுத்து கொடுக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஒரு கிளியராக இல்லை. இன்னொன்று இந்த மாதத்தில் நிறைய பிளான் டிரான்சிட்ஸ் கிடையாது, எல்லாமே அங்கங்கே அப்படி அப்படியே இருக்குது. மார்ச்சில் தான் நிறைய டிரான்சிட் நடக்க போகுது. ஸோ அதை நான் உங்களுக்கு முன்கூட்டி நெக்ஸ்ட் மந்தில் பாசிட்டிவாக ப்ரிடிக் பண்ணுறேன். ஹோப்ஃபுல்லி. தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு மாதத்துடைய ஒரு பொது பலன். மேக்ஸிமம் உங்களுக்கு இது மேட்ச் ஆகும். ஜென்ரலாக ஒரு அப்சர்வேஷனில் மேக்ஸிமம் இது மேட்ச் ஆகும். நீங்கள் எங்கே செக் பண்ணிக்கணும்னா உங்களுடைய தசாபக்தி கரெக்டாக இருக்கா, உங்கள் பேர்த் சார்ட்டில் எல்லாமே ஒரு பாசிட்டிவான ஒரு பேர்த் சார்ட்டாக இருக்கான்னு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டால் போதும். ஒன்று. ரெண்டாவது, பேர்த் சார்ட் இல்லாதவங்க, ஜனனக்கால ஜாதகமே கிடையாது, டீட்டெயில் ஹாரோஸ்கோப் இல்லை, எனக்கு வந்து D10 பார்க்க முடியாது, நான் நவாம்சம் பார்க்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா lifehoroscope.in அந்த சைட்டில் போயிட்டு உங்கள் ஹாரோஸ்கோப் அப்ளை பண்ணி எடுத்துங்க. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது, பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போனீங்கன்னா, அதாவது லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பிளேலிஸ்ட்னு ஒன்று ஓப்பன் ஆகும். வீடியோஸ்ன்னு இருக்கும், பிளேலிஸ்ட்னு ஒன்று இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து செக்மெண்ட் செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கும். அதில் ஏகப்பட்ட வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நிறைய பேர் ஜென்ரலாக என் ராசியை பற்றி சொல்லுங்கள், ஜென்ரலாக என் லக்னம் பற்றி சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க. நான் வந்து லைஃப் ப்ரிடிக்ஷன் அப்படின்னே கொடுத்துருக்கேன். லைஃப் ப்ரிடிக்ஷன் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, ஒருத்தருடைய கரியர், அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி நான் டீட்டெயிலாக ஒவ்வொரு வீடியோவும் தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்து அதை பேஸ் பண்ணியே நட்சத்திர பலனையும் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, மேரேஜ் மேட்சிங் பற்றி கொடுத்துருக்கேன். ஜென்ரலாகவே நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் எந்த ராசி எதோட மேட்ச் ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு வந்து நிறைய நாலேஜை கொடுக்கும். ப்ளஸ் ஆல்ஃபாபெட்ஸை பற்றி கொடுத்துருக்கேன், நியூமராலஜி கொடுத்துருக்கேன், வாஸ்து கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துருங்க. அடுத்தது நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, சர்வீசஸ் lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் வி ஆடட் மெனி சர்வீசஸ். இப்போ ஒரு கன்சல்டேஷன் வேணும், கிளியராக என் ஜாதகத்தை எனக்கு சில டவுட்ஸ் இருக்குது, எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குதுன்னு சில பேர் கேட்குறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு கேள்வி இருக்குது, இல்லை மூணு க்வெஸ்சன்ஸ் இருக்குது, சில பேருக்கு ஒரு 10 questions இருக்குது அப்படின்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வரதுனால வி ஆட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்வீசஸ். அந்த சர்வீசஸ்லாம் வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு பேஜில் இருக்கும். அந்த சர்வீஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லைனா அதை அப்ளை பண்ணணுமா வேண்டாமா, எப்படி அப்ளை பண்ணுறது, இல்லை அந்த மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட மெயில் போடலாம், இல்லைனா அந்த டிஸ்பிளேல இருக்கிற நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ண பேர் கூட அப்பாயின்மெண்ட்டை ஷெடியூல் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆஸ்ட்ரோலக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து ஜெம்ஸ்டோன் எங்கே வாங்குறது, என்ன பிரமிடு வாங்குறது, எப்படி பிரமிட் யூஸ் பண்ணுறது, எப்படி என்னோடய வாஸ்துவை நான் சரி பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ்க்கெலாம் ஆஸ்ட்ரோலக் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சைட்டும் தனியாக இருக்குது. அதில் போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுதோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்னுடைய சர்வீஸாக 1x1 உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் சொல்ல சொல்ல நான் ஆட் பண்ணிக்கிட்டே வந்துட்டேன். இதெல்லாம் உங்கள்கிட்ட இப்போ வந்து டோட்டலாக கன்வே பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதுபடி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சொல்ல விரும்புகிற பொதுவான விஷயம், ஹாரோஸ்கோப் அஸ்ட்ராலஜிலாம் எப்போவுமே நீங்கள் ஒரே ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியவே புரியாது. முதல்ல பேசிக்காக அஸ்ட்ராலஜியுடைய ஒரு அவுட்லைன் சப்ஜெக்டை நீங்கள் கற்றுக்குங்க. அதுக்கு லேர்ன் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற டைட்டிலில் கிட்டத்தட்ட 40+ வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். எப்படி ஒரு அஸ்ட்ராலஜியை நீங்கள் கற்றுக்கிறது, நீங்கள் வீட்டிலேருந்தே உங்கள் மொபைல் மூலமா ஜஸ்ட்டு ஒரு நாளைக்கு ஒரே ஒரு லெவல் பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். ஸோ அந்த லேர்ன் ஆஸ்ட்ரோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஹாரோஸ்கோப்பை எப்படி நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறதுன்ற ஒரு கான்செப்டுக்கு வந்துடுவீங்க.
அதுக்கப்புறம் இந்த மந்த்லி ப்ரிடிக்ஷன், இயர்லி ப்ரிடிக்ஷன், ட்ரான்சிட் ப்ரிடிக்ஷன்லாம் நீங்கள் பார்க்க 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 ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும் எப்படி நமக்கு பலன் நடக்குது அப்படின்ட்டு. நான் மந்த்லி ப்ரிடிக்ஷனை பார்க்குறவங்களுக்கு இன்னொரு ஸ்மால் ரெக்வஸ்ட், நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப்பை பிளான் பண்ணுறதுக்கு இது பல வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங் நான் சொல்ல விரும்புறது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் பண்ணும்பொழுது இன்ஸ்டாவாக உங்களுக்கு வந்து டெலிவரி ஆகும், இல்லாட்டி உங்களுக்கு லேட்டாக தான் அந்த ஸ்க்ரோலில் வருது. இதெல்லாம் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். இஸ் பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.